இன்றைக்கி மதியத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருந்ததுங்க பசங்க சொன்னாங்க அம்மா கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குமா அவ்வளவு சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு சிக்கன் ரைஸ் செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க இப்போ வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குமே வந்து சிக்கன் தான் இன்னைக்கு கொஞ்சமாக கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் முதல்ல அதுவும் முக்கியமாக இந்த பசங்க சின்ன சின்னதாக போடலன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்டாங்க ஏன்னால் கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது சிக்கன் ரைஸுக்கு நம்ம வந்து பிறகு எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு அதை சின்ன சின்னதாக தானே கட் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து சிக்கன் பீஸை வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேங்க ஆனால் யாருமே வந்து அதிகமாக எப்படின்னா பொறிக்கும் போதே எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா அதெல்லாம் எங்கள் வீட்டில் இன்னிக்கு நடக்கலை ஏன்னா பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு அதன் பிறகு நம்ம வந்து அதாவது சிக்கன் ரைஸ் செஞ்சு முடித்த பிறகு அதில் பிச்சு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோ விரு விருப்பம் எப்படி பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை பெரிய பீஸாக இனிமேல் வந்து இந்த மாதிரி போடாதீங்கம்மா கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஒரே பிரச்சனைங்க சரி எது எப்படியோ ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு முக்கியமாக இன்றைக்கி குடமிளகாய் மட்டும்தாங்க போட்டிருக்கேன் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே பிச்சை சிக்கனை அது கூட சேர்த்து நல்லா கடையில் அதாவது ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தப்ப அம்மா அம்மா செம்மையாக இருக்குன்னு சாப்பிட்டாச்சு ஓரிய குட்டியுமே சரி அவங்க குட்டியும் சரி ஆளுக்கு ஒரு பிடி கொடுத்துருக்குறேன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியலங்க ஆனாலும் பிள்ளைங்க வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து கொடுத்துட்டேன் ஓரியோவுக்கு வந்து சிக்கன் மட்டும் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவளுக்கு தனியாக வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம் வெள்ளை சாப்பாட்டில்னு சொல்லி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு கிலோ சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நான் என்னென்ன பொருள் கலந்துருக்கேன்னா கடலை மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு மைதா மாவு கார்ன்ஃப்ளோர் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அதாவது தூள் கலந்துருக்கேன் என்னடி என்னடி தங்கா காரத்தூள் கொஞ்சமாக கலந்துருக்கேன் எலுமிச்சை சாறு கலந்துருக்கேன் அது மாதிரி முட்டை கரு வெள்ளை கலந்துருக்கங்க இதுதான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் அது பாட்டு கொஞ்சம் ஊறுட்டும் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டுருக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்லா பெரட்டி வச்சுட்டேங்க பாஸ்மதி அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதன் பிறகு தான் உல கொதிச்சிருக்கு நம்ம பிறகு போட்டுக்கலாம் நல்லா கழுவி விட்டுடலாம் பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ஒலை கொதிச்சிடுச்சு பாஸ்மதி அரிசி பத்து நிமிஷம் ஊறிடுச்சு கொதித்த ஒலையில் அரிசியை போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் என்னது என்ன உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஓரிய படுத்துருக்கு பாருங்களேன் நடு வீட்டில் என்னடி தங்கம் அசையாத படுத்துருக்குது எண்ணெய் அடுப்பில் நல்லா சூடாகிடுச்சு சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுருவோம் ஒன்று ஒன்றா போட்டாச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பளபளன்னு பழன்னு இருக்குங்க இந்த எண்ணெயில் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேங்க அப்போ நான் இவங்க எல்லாருமே கீழே இருக்காங்களே என்ன பண்ணுறது ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸை போட்டாச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் இது அப்படியே நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் வடிகிட்டோம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் இதை சின்ன சின்னதாக பிக்கிறது தாங்க விஷயமே கொஞ்சம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை பிச்சு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே போடவே கூடாது ஒன்று ஒன்றா போடணும் எல்லாமே போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் எடுத்தாச்சு ஒரே குட்டிம்மா வேணுமாடி வேணுமா எல்லோரும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் என்ன ஸ்டைலு நடி நடி தங்கா இதெல்லாம் வேணுமா அவங்களுக்கு இப்போ சாப்பாடு வந்து நான் வடித்து ஆற வச்சு எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் பாருங்கள் ஒரு தட்டில் கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுட்டேங்க வீட்டில் நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் எல்லாமே வந்து இப்போது ரெடியாக எடுத்து வச்சாச்சு வெங்காயம் குடமிளகா வெட்டியாச்சு மூணு பச்சை மிளகா முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஆற வச்ச சோறு அவ்வளோதான் கொஞ்சமா வானல்ல எண்ணெய் ஊற்றி நாலு முட்டையுமே முதல்ல அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்க போறோம் நல்லா பொறிச்சு எடுத்த பிறகு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் முன்னாடி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன் இல்லையா அப்போ வந்து முட்டையை தனியாக எடுத்துட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இப்போ கொஞ்சமாக ஃப்ரைட் உடைய மசாலா இருக்கு இல்லையா அது போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டேன் சின்ன சின்னதாக சிக்கனை பிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது அப்படியே அந்த முட்டையோடு சேர்த்துற வேண்டியதாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறிப்போம் எண்ணெயெலாம் தாராளமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாப்பாடு ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து வெள்ளை சோறு தாங்க எப்பையும் இதெல்லாம் பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த சாப்பாடை வந்து அளவு அதிகமாக சாப்பிடுவாங்க அதே வெள்ளை சாப்பாடு குழம்பு கொடுங்களேன் இந்த அளவோடு கம்மியாக சாப்பிடுவாங்க பசங்கள் அதுதான் இந்த சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா இப்போது நம்ம வடித்து ஆற வச்ச அந்த பாஸ்மதி அரிசி சாப்பாட்டை அப்படியே தூக்கி கொட்டிக்கிட்டோங்க பாருங்கள் கொட்டியாச்சா நல்லா கலகலன்னு இருக்குது பாருங்கள் ஒரு சோறு கூட உடையில பாருங்கள் இதுதான் இந்த சாப்பாட்டுக்கான ஒரு ருசியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் எவ்வளோ தான் நீங்கள் கிளறி விட்டாலுமே அந்த சாப்பாடு உடையவே உடையாது பாருங்கள் ஒன்று கூட உடையல அந்த அளவுக்கு வந்து அந்த அரிசி சாப்பாட்டை நல்லா எடுத்துருக்கேன் கடைசியாக கொடை மிளகாயை போட்டுக்கணுங்க முன்னாடியே போடவே கூடாது கடைசியாக போட்டுக்கணும் இப்போ தான் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட வாசனையே அடிக்குது பாருங்கள் ரோட்டு கடையில் அடிக்கிற வாசனை எப்படின்னா இந்த குடமிளகாயில் ஒரு வாசனை வரும் தெரியுமா அது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இப்போ மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்து நல்லா கலக்கி விடுக்க வேண்டியதான் முடிஞ்சிடுச்சுங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேலை சாப்பிட வேண்டியதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம் ரொம்ப பிடிச்சிருச்சு சாப்பாடு என்ன தான் மீன் குழம்பு கறி குழம்பை விட எப்படி தான் அருமையாக வச்சு கொடுத்தாலும் இந்த ஃப்ரைட் ரைஸை அடிச்சிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக சாப்பிட்டாங்க அதுவும் நைட்டுமே இதே சாப்பாட்டே சாப்பிட்டாங்க பாருங்கள் இன்றைக்கி இட்லி தோசை கூட சாப்பிடலங்க யாரும் நைட்டுமே இந்த சாப்பாடே சாப்பிட்டு இன்றைய வேலையை முடித்தாச்சு என்னது வேணுமா எல்லாருக்கும் வேணுமா வேணுமா அடி குட்டிங்களா வேணுமாங்க இவங்க எல்லாருக்கும் வேணுமா ஆனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாங்கங்க இவங்களுக்குமே நல்ல ஒரு சாப்பாடு தான் மீன் தான் அதிகம் கொடுக்கக்கூடாது சிக்கன் கொஞ்சம் கொடுத்தேன் இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு சாஸ் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூடாக அப்படியே கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா மிச்சங்க நம்மளுக்கு பணம் ரொம்ப ரொம்ப மிச்சம் அதுக்காக தான் நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிடணும் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாசு சுட சுட மழையாக இருக்கு எங்கள் ஊரில் சாப்பிட போகிற நீங்களும் வாங்க சாப்பிடலாம்